ஓகே, ஸோ நம்ம கூட இன்னொரு ரெண்டு ஆலும்னைஸ் வந்திருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஆஸ்க் தெம் ஃபியூ க்வெஸ்சன்ஸ். ஹாய் மேம். ஹாய். எஸ் மேம். ஸோ உங்களுடைய நேம் மேம்? பாண்டிச்செல்வி. உங்களுடைய மேம்? ஜெயலட்சுமி. ஓகே மேம், நீங்கள் எந்த இயர் பேட்ச் மேம்? ஃபஸ்ட்டு பேட்ச். நாங்கள் ஃபஸ்ட் பேட்ச். ஓகே மேம், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வருவாங்க, நிறைய பேர் வர மாட்டாங்க. பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸு, உங்களை என்ன என்ன வாட் இன்ஸ்பயர்ஸ் யூ ஆர் வாட் மேக்ஸ் யூ டு கம் ஹியர் மேம்? எங்கள் காலேஜுங்க, சிம்பிளாக ஒன்றுமே இல்லை. எங்கள் காலேஜ், எங்கள் மேம் எங்கள் சார்லாம் பார்க்க வேணாமா? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நாங்களே இப்போ தான் வந்திருக்கோம் ஆஃப்டர் 25 இயர்ஸ். உண்மையாக இது வந்து பெரிய விஷயம் சொல்கிறது. ஸோ இப்போ நீங்கள் உள்ளே வந்ததுமே கண்டிப்பாக எதனா ஒன்று யோசிச்சிருப்பீங்க. அப்படி நீங்கள் யோசித்த ஒரு விஷயம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதான் சொல்கிறேன், மறுபடியும் எங்கள் காலேஜை பார்க்குறோம், எங்கள் சார் எங்கள் மேமெல்லாம் பார்க்க போகிறோன்னு ஒரு சந்தோஷம். ஒரு சேம் ஃபீல். ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி எப்படி காலேஜ் ஜாயின் பண்ணோம், எப்படி சார் மீட் பண்ணோம், எப்படி ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம். ஸோ பேக் டு 1992. எங்கெங்கேயோ இருந்தோம் இந்த 25 இயர்ஸ். 22 இயர்ஸ் ஆஃப்டர் ஃபினிஷிங் எப்படி எப்படியோ லைஃப் ஜேர்னி மாறி இப்போ மறுபடியும் எங்கள் மேம் பார்க்கும் போது இன்னும் நாங்கள் பழைய ஸ்டூடெண்ட், பழைய மேம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு 22 இயர்ஸ் பேக் போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு எனர்ஜி, நியூ எனர்ஜி. கண்டிப்பாக கண்டிப்பாக மேம். ஸோ ரியலி ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். ஸோ இந்த ஆலும்னை மீட்டுக்கு இன்னும் நீங்கள் வருஷம் நடக்கிற ஆலும்னை மீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. ஸோ நானும் இந்த காலேஜ் ஆலும்னை தான். நான் வந்து 18 பாஸ் அவுட் மேம். நான் இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்போது. எஸ் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ப்ளீஸ் பி ஹியர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.